வணக்கம். ஆலு தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்குறேன். இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது ஆனியனோட ஃப்ளேவர் கொஞ்சம் குறைஞ்சிடும். முக்கால் பாகம் வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி துண்டுகளாக அதில் சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் பங்கு லெமன் இருந்தால் போதும். இது கலந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி முகு சேர்த்துக்கிறேன். இது குறைச்சலாக சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் வாசனை நல்லா இருக்காது. ஜாதிக்காயை கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் வாசனை அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வேகிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்க்கணும். நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன்றதால மிக்ஸி கழுவி சேர்த்துக்கிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் பட்டை, லவங்கம், அன்னாசி முகு சேர்த்துருக்குறேன். 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை. இதுலேயும் கொஞ்சம் ஜாதிக்காயை திருவி விட்டுக்கிறேன். நாம் இப்படி வேக வைக்கும்போது சாதத்துலேயும் நல்ல மசாலா வாசனை நல்லா உள்ளவர இருக்கும். கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 100 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதுவும் 1/4 பாகம் வேகணும். இது 1/4 பங்கு வெந்துடுச்சு. சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த பாத்திரத்தில் தம்ல போட போகிறோமோ அதில் ஆலு மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலேயே நாம் வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அதில் இருக்க அந்த மசாலா பொருளோடு சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற ஆலு மசாலாவை அது மேலே போட்டு விட்டுறேன். இது வரைக்கும் நாம் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ இல்லை ரெண்டும் கலந்து சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அது மேலே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே அப்படியே விட்டுட்டு திறந்துருக்கேன். நல்ல பொல பொலன்னு நல்ல மசாலா வாசனையெல்லாம் நல்ல டோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. உருளைக்கிழங்கும் அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. அட்டகாசமான ஹைதராபாடி ஆலுதம் பிரியாணி ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.